வரகரிசியில எப்படி சக்கரை பொங்கல் செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா செய்யற பச்சரிசி சக்கரை பொங்கலை விட இது டேஸ்டும் ஜாஸ்தியா இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அடுத்து உங்க வீட்டு விசேஷத்துக்கு இந்த ரெசிபி தான் செஞ்சு பார்க்கணும் நீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு முக்கால் கப் வரகரிசி எடுத்திருக்கேன், கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஸோ டோட்டலாக நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள்லாம் எப்போ அலசினாலும் கொஞ்சம் அந்த பழுப்பு கலர் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நான் ஒரு 3 to 5 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம டோட்டலாக 1 cup எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ நான் 4 cup வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஜென்ரலாகவே வரகு நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணோம், நம்ம ஊற வேற வைக்கல. ஸோ நான் ஒரு 4 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நான் ஒரு 4 to 5 whistle வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வெல்லம் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கட்டி வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுத்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு 3 ஏலக்காவை தட்டி அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விடுங்க. எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் முந்திரி திராட்சை கொஞ்சம் தேங்காயும் சீவி எடுத்திருக்கேன். இதை நல்லா நெய்யில் வறுத்து இதே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான, ஹெல்த்தியான, ஒரு டிஃப்ரெண்டான சக்கரை பொங்கல் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். வெரி டேஸ்டி, சிம்பிள், ஹெல்த்தி வரகரிசி சக்கரை பொங்கல் ஃப்ரம் ஆச்சிஸ்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.